மணல் குவாரிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மணல் குவாரி எல்லா ஆட்சியிலையும் அப்படித்தான் சொல்றாங்க. பெரும்பாலும் அண்ணா திமுக ஆட்சி மட்டும் அந்த மாதிரி தவறான கருத்து கிடையாது. நீங்களே கைவிட விட்டு பாலங்கிறீங்க, அப்புறம் எப்படி போய் சரியா கேளுங்க. அதாவது ஆமா கூட நல்லா தான் இருக்கு, திடீர்னு காட்சி வந்துருது இல்ல. இதை வந்து நாம எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். ஒரே நிமிஷம், எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம். யாருக்காவது நோய் வரும்னு தெரியுமா? அதனால வந்து ஒக்கம் இல்ல மேலனை கொள்ளிட மாட்டேன். கதவணையில 9 சட்டம் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை தற்காலிகமாக சீரமைப்பதற்காக துரிதமாக வேகமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் 4 நாட்கள் அந்த சீரமைப்பு பணி முழுமை பெறும். சார், கடந்த ஆண்டு கிருஷ்ணகிரியுடைய அணை உடைப்பு ஏற்பட்டது. இப்ப கொள்ளிடம் கிருஷ்ணகிரி அணை உடையில சற்று பழுதாயிருக்கு. சற்று பழுதான சற்று சரி செஞ்சிட்டாங்க. பொதுப்பணித்துறை சரியாக திட்டமிடாத காரணம் அதில் தவறு. இது அதாவது கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் நிறைய கழிவுத்தண்ணு அந்த டேமில் வருது. அரிப்பு ஏற்பட்டு அந்த அரிப்பினால் அந்த சற்று பழுதடைந்தது. அதை மாற்று சற்று அமைப்பதற்கு அதற்கு தகுந்த மாதிரி நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணி முடியும் தருவாயில் இருக்கு. 1836 ஆண்டு கட்டப்பட்ட பழமையான கதவணை கிட்டத்தட்ட 182 ஆண்டுகள் இந்த அணை கட்டப்பட்டு இருக்கின்றன. இது முழுவதும் செங்கற்கள் கட்டப்பட்டுகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா பார்வையில் உரம் செங்கல் தான் வச்சு அடிக்கிறாங்க. கடந்த முறை 1924, 1977, 2005, 2013 அப்பொழுதெல்லாம் வெள்ளம் வந்த பொழுது இந்த கொள்ளிடம் ஆற்றின் வழியாக மேலின் வழியாக உபரி நீர் வெளியேறி இருக்கிறது. அப்பொழுது ஒரு 5-6 நாட்கள் தான் மேலின் வழியாக உபரி நீர் வெளியேறி இருக்கிறது. ஆனால் தற்போது முதற்கட்டமாக 8 நாட்கள் தொடர்ந்து அதிக அளவில் உபரி நீர் இதன் வழியாக வெளியேறியது. அதற்கு பிறகு 2 கட்டமாக 12 நாட்கள் தொடர்ந்து அதிக வெள்ள நீர் இந்த மேலின் வழியாக வெளியேறி இருக்கின்றது. அதனுடைய அழுத்தத்தின் காரணமாக இது தற்போது உடைந்திருக்கின்றது. ஆண்டுதோறும் பராமரித்து இருக்கிறாங்க. கூட நல்லா தான் இருக்கிறோம், திடீர்னு காட்சி வந்துருது இல்ல. இதை வந்து நாம எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். ஒரே நிமிஷம், எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம். யாருக்காவது நோய் வரும்னு தெரியுமா? அதனால வந்து இது ஒரு தற்காலிகமாக ஏற்பட்ட விபத்து. இதற்கான புதிய திட்டம் வகுக்கப்படுகின்றது. கொடி நட்டப்படுகின்றது. 100 இதை ஏற்கனவே மேலணையிலிருந்து 100 மீட்டர் தள்ளி புதிய அணை ஒன்று கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கின்றது. முழுமையாக 2 பக்கமுமே, இந்த பக்கமும் கட்டுறோம், அந்த சைடும் கட்டுறோம். காவிரி இல்ல, கொள்ளிடம் மட்டும். இதுல பாத்தீங்கன்னா 325 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த போர்ஷன் மதிப்பில் அந்த பணியை அங்கே துவக்கிறோம். ஆக 2 பகுதியிலுமே புதிதாக 100 மீட்டர் தள்ளி கதவணை கட்டப்படும். கிட்டத்தட்ட 15 மாதம் கட்டுவதற்கு இறக்கி தொடங்கும் சார். நாங்கள் நிபுணர் குழு தெரிவித்திருக்கின்றார்கள். அவை இந்த பணிகள்லாம் வேகமாக துரிதமாக நடுவதற்கு நான் நடவடிக்கை அரசு நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அது ஃபைல் ஃபவுண்டேஷன் அடித்து அந்த பணியெல்லாம் முதற்கட்ட பணி நடைபெற வேண்டும். அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மிகுந்து வேகமாக துரிதமாக அந்த பணிகள் நடைபெற்று அதற்கு எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு அது எந்த வடிவத்தில் கட்ட வேண்டும் என்பதையெல்லாம் நிபுணர் குழு மூலமாக ஆராயப்பட்டு அந்த பணியில் விரைவில் தோங்கும். இதை விட காவிரி 2 அடி குறைவா இருக்குது.
அப்பொழுது கட்டும்போதே இந்த ரெண்டடி குறைவாக இருக்காங்க, காவிரி ஒரு ஆறில் வந்து ரெண்டடி குறைவாக கட்டியிருக்காங்க, இந்த மேலணையினுடைய ரெண்டடி குறைவாக கட்டப்படுகிறது. ஆகவே அதில் தண்ணீர் கிட்டத்தட்ட இப்போ 15,000 கனடி போயிட்டுருக்குது. இதில் வந்து தடுப்பு ஏற்படுத்திருக்கிறாங்க, ஒரு 2 அடி தடுப்பு, 1.5 மீட்டர் தடுப்பு ஏற்பட்டிருக்காங்க. மணல் மூட்டையை வச்சு தற்காலிகமாக தடுப்பு ஏற்படுத்திருக்காங்க. அப்படி தடுப்பு ஏற்படும் போது எல்லா தண்ணியுமே அங்கே போயிட்டுருக்கோம். தண்ணி இப்போ குறைஞ்சிட்டுது, இங்கே கிருஷ்ணசாகர்லேருந்து கபினியாலேருந்து இப்போ குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து மேட்டூருக்கு வர்ற தண்ணியினுடைய அளவே 15,000 தான் இப்போ வந்துட்டு இருக்குது. மணல் குவாரிக்கு இதுக்கு என்ன சம்மதம்? மணல் குவாரிங்கிறது இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அள்ளுவாங்க, அதுக்கு வரைமுறை இருக்கிறது. ஒரு டேம்னா ஒரு அணைனா அதற்கு எவ்வளவு தூரம் அள்ள வேண்டும் என்று வரைமுறை, அந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் அள்ளுவாங்கள ஒழிய புதுசாக அல்றது கிடையாது. எல்லா ஆட்சியிலையும் அப்படித்தான் அழுறாங்க. பெரும்பாலும் அதிமுக ஆட்சியில் மட்டும் அந்த மாதிரி தவறான கருத்து கிடையாது. ஆகவே அது குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் தான் இதை மணலை அள்ளுவதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதனால் மணல் அள்ளுவதற்கும் இந்த அணை பாதிப்பு வருவதற்கும் எவ்வித வந்து தடையும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் படிப்படியாக இந்த மணலை தடை செய்வதற்கு அரசு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் வெளிநாட்டிலிருந்து மணல் இருக்கும் இதற்கு டெண்டர் விடப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருக்கு. வெளிநாட்டிலிருந்து மணல் இறக்குமதி செய்கின்றோம். அது மட்டும் இல்லாம மணலுடைய பயன்பாட்டை படிப்படியாக குறைத்து எம் சாண்ட் பயன்படுத்த வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. கட்டுமான தொழில் செய்கின்றவர்களெல்லாம் அறிவுறுத்தப்பட்டு, பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டு, ஆலோசனை வழங்கப்பட்டு, இப்போ கிட்டத்தட்ட 20-30% இன்னைக்கு எம் சாண்டை பயன்படுத்த வந்துட்டாங்க மக்கள். இதை படிப்படியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி முழுவதும் மணல் அள்ளுவதை முழுவதும் தடை செய்யப்பட்டு முழுக்க முழுக்க எம் சாண்ட் மூலமாக கட்டுமான பணியை மேற்கொள்வதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்கு பொதுமக்களும் கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கின்றவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அதாவது ஒரு இடத்துல தான் நம்ம தண்ணி போகுது, பூரா இடத்துல எங்கிருந்து தண்ணி வந்தது? கேரளாவில் ஒரு இடத்துல பாதிக்கல, அங்கே இருக்கிற 80 அணையில் இருக்கிற தண்ணி உபரி நீர் வந்த காரணத்தில் தான் பல இடத்துலையும் தண்ணி போய் பாதிச்சிருக்குது. அரசாங்கம் வேண்டும் என்று 152 அடி உயர்த்தக்கூடாது என்பதற்காக ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த வெள்ள நீர் வருவதற்கு முன்பாகவே ஒரு மாதத்திற்கு முன்பு நிபுணர் குழு அங்கே வந்து ஆய்வு செய்து அணை முழுமையாக பாதுகாப்பாக இருப்பது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். 142 அடி தேக்கிக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களுடைய பொதுப்பணித்துறை செயலாளர் கூட அதில் கலந்து கொண்டார். ஆகவே அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிபுணருக்குள் மத்தியிலிருந்து அனுப்பப்பட்டு அதெல்லாம் பார்வையிட்டு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையிலே 142 வரை முழுமையாக தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம், அந்த அளவுக்கு அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று அவர்களே தெரிவித்தார். அதற்கு பிறகு 20 நாட்களுக்கு பிறகுதான் மழையே வந்தது. ஆகவே மழை வந்தது இந்த பகுதியில் மட்டுமல்ல, கேரளாவிலே பல்வேறு பகுதியிலே வந்தது, பல்வேறு பகுதியிலும் நீர் சூழ்ந்தது. ஆகவே இந்த ஒரு பகுதி மட்டும் நீங்கள் சொன்னால் சொல்லலாம், ஆனால் மற்ற பகுதியில் எப்படி வந்தது? அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அணையில் அதிக நீர் வந்த காரணத்தினாலே, சேமிக்க முடியாத நீர்கள்லாம் உபரி நீராக வெளியேறிய காரணத்தினாலே அங்கே வெள்ள நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது. ஒழிய இந்த முல்லை பெரியார் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர்னால் அல்ல, அதுவும் நாங்கள் வந்து வெள்ளம் பாதித்த பிறகுதான் அங்கே வெள்ளம் புகுந்து பாதித்து ஒரு வாரம் கழித்த பிறகுதான் இந்த தண்ணீரே திறக்கப்படுகிறது. உடனடியாக திறக்கப்படவில்லை, 3 எச்சரிக்கை விடுகிறார்கள். 139 அடி வருகின்ற பொழுதே எச்சரிக்கை விடப்படுகிறது. அதுக்கு பிறகு 141 அடி வருகின்ற பொழுது எச்சரிக்கை விடுகின்றது. 142 அடி வருகின்றது எச்சரிக்கை விடப்படுகின்றது. ஆக கிட்டத்தட்ட ஒரு 11-12 அடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணீர் திறக்கப்பட்டவில்லை, ஒரே அடியாக தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதெல்லாம் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வெள்ள நீர் வருவதற்கு முன்பாகவே கேரளா பகுதியிலே பெய்த கனமழையின் காரணமாக அங்கே இருக்கின்ற அணையில் முழுவதும் நிரம்பி உபரி நீராக வெளியேறி அந்த உபரி நீர் தான் கேரளாவிலே வெள்ளம் பாய்த்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கலாம். தவறான கருத்து, ஆமா அது கைவிடப்பட்ட, அதாவது நீங்களே கைவிடப்பட்ட பாலங்கிறீங்க, அப்புறம் எப்படி போய் தெரியும் கேளுங்க. அதாவது ஒரு பாலம் வலுவிழந்து விட்டது,
அது கைவிடப்பட்டதுன்னு சொன்ன பிறகு அதை போய் சீர் செய்ய எப்படி சீர் செய்ய முடியும்? அதெல்லாம் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு போக்குவரத்தை நாங்கள் விடல. ஏன்னா நீங்க அத்துமீறி போனா யாம என்ன பண்ண முடியும்? ஆகவே அந்த வலுவிழந்த பாரத்திற்கு பதிலாகத்தான் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதற்கு அறியாமலேயே புதிய பாலம் ஒன்று கட்ட வேண்டும் என்ற ஆணையிட்டு அந்த ஆணையின்படி நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அந்த பணி மேற்கொள்ளப்பட்டு பணி நிறைவு செய்து போக்குவரத்து பயன்பாட்டிற்கு மாண்பு அம்மாவுடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டு அதில் போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிறகு தண்ணீர் வருகிற காரணத்தினால இது வந்து இப்பொழுது மட்டுமல்ல, அதாவது இது இப்பொழுது ஏற்பட்ட பாதிப்பு மட்டுமில்லை, ஒவ்வொரு முறையும் தண்ணீர் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் உடைப்பு ஏற்படும். அது வந்து இப்பொழுது காலங்காலமாக இருக்கிறது. இப்பொழுது மட்டுமல்ல, பழங்காலத்தில் எடுத்து பார்த்தீங்களா கூட நடைமுறை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு பகுதியில் அந்த கரை கொஞ்சம் சற்று பலவீனமாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல உறுப்பிடும், உடனே சரி செய்து விடுவாங்க. ஆகவே இது வெள்ளம் வந்து திடீரென்று வருகிறது, சொல்லிட்டு வர்றதில் வெள்ளம். ஆகவே அந்த நேரத்தில் வேகமாக துரிதமாக நம்முடைய அதிகாரிகள் செயல்பட்டு அதை இந்த உடைப்பெல்லாம் சரி செய்து எக்காரணத்தை கொண்டு மக்கள் பாதிக்காத அளவிற்கு விளைநிலங்கள் பாதிக்காத அளவிற்கு அம்மாவுடைய அரசு பாதுகாப்பான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.